பதினாறு வயதினிலே தமிழ் திரைப்பட வரலாற்றில் புதிய திருப்பம் ஒன்றை உருவாக்கிய முன்னணி நட்சத்திரங்களான கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் நடிப்பில் 1977 பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான திரைப்படம். இப்படத்தின் கதை இதுதான். கிராமத்து சூழலில் அமைந்த இக்கதையில் கமல்ஹாசன் சப்பானி என்னும் கை விளங்காதவன் வேடமேற்று வெள்ளந்தியான குணச்சித்திர பாத்திரத்தில் நடித்திருந்தான். கிராமத்திலேயே மிக அதிகம் படித்தவளாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சியாகிவிட்ட மயிலிடம் உறுதலை காதல் கொண்டிருக்கிறார். அவளோ கிராமத்திற்கு வரும் மருத்துவ இளைஞனிடம் மனதை பறிகொடுத்து விடுகிறாள். ஒரு கட்டத்தில் அந்த மருத்துவன் காதலிப்பது தன்னையல்ல, தனது 16 வயதையே என்று அவள் உணர்கையில் அவளது தாய் இறக்கிறாள். அனாதையாக நிற்கும் மயிலுக்கு தானே ஆதரவாக சப்பானி துணை நிற்கிறான். ஒருமுறை மயிலிடம் அவமானப்படுகிற பரட்டை, அதாவது ரஜினிகாந்த், அவளது பெண்மையை சூறையாட முயல்கையில் ஓனானை கூட கொள்வதை பார்க்க சகிக்காத சப்பானி ஆத்திர மிகுதியில் பரட்டையை கொலை செய்ய கைதாகி செல்லும் அவனுக்காக காத்திருக்கிறாள் மயில். படத்தின் சிறப்பம்சங்கள். கிராமத்து கதைகள் எத்தனையோ முன்னர் இந்திய குறிப்பாக தமிழ் திரையில் வந்திருப்பினும் முதன் முதலாக கிராமத்திற்கே சென்று படம் பிடிக்கப்பட்டது 16 வயதுநிலை படம்தான். படப்பிடிப்பு அரங்குகளில் கிராமத்து சூழலை அமைத்து படம் பிடிக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் முதல் முறையாக இயற்கையான வெளிப்புற சூழலிலேயே அநேகமாக முழு படமும் எடுக்கப்பட்டது அக்காலகட்டத்தில் புதுமையான ஒன்றாகவும் ஒரு புத்துணர்வு சூழலை உருவாக்குவதாகவும் அமைந்தது. இத்திரைப்படத்தை ஒட்டி கிராமத்து கதைகள் வெளிப்புற படப்பிடிப்பில் எடுக்கப்படுவதான ஒரு சகாப்தமே உருவாகிவிட்டது எனலாம். படத்தின் நடிகர்கள் முன்பே பெயர் பெற்றிருப்பினும் அவர்களை இப்படம் பெரும்புகழுக்கு உரித்தவர்களாக்கியது. வில்லனாக அறிமுகமாகி கதாநாயகனாக மாறிக்கொண்டிருந்த கமலஹாசன் இத்திரைப்படத்தில் கவர்ச்சியற்ற ஒரு பாத்திரத்தில் நடித்ததன் மூலம் எத்தகைய குணச்சித்திரத்தையும் தாம் ஏற்று நடிக்க வல்லவர் என நிரூபித்தார். கமலஹாசனின் நடிப்பாற்றல் விஸ்வரூபம் எடுத்தமைக்கு இப்படமே அடிக்கல் நாட்டியது என்றால் மிகையாகாது. இதில் அவர் ஏற்ற பாத்திரம் வெளிப்பார்வைக்கு பாகப்பிரிவினை என்னும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் ஏற்று நடித்த பாத்திரத்தை ஒத்திருப்பினும் அதன் பல்வேறு பரிமாணங்களை தனது நடிப்பில் வெளிப்படுத்திய கமலஹாசன் சிவாஜி கணேசனின் கலை வாரிசு என்று ஏற்கப்பட துவங்கியதற்கு 16 வயதுநிலை திரைப்படம் பிள்ளையா சுடியிட்டது. இதை போலவே கதாநாயகியாக முன்னரே 3 முடிச்சு போன்றவற்றில் அறிமுகமாகிவிட்டாலும் பாத்திரத்தின் தன்மைக்கேற்ற நடிப்பாற்றலை வழங்குவதில் தனக்குள்ள ஆற்றலை நிரூபிக்க ஸ்ரீதேவிக்கு இது மிக அருமையான ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது. வில்லன் நடிப்பில் ரஜினிகாந்திற்கு மிகுந்த புகழ் ஈட்டித்தந்தது இப்படமே ஆகும். இதில் அவர் பேசும் ஒரு வசனமாகிய "இது எப்படி இருக்கு" என்பது பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி பலராலும் பேசப்பட்டது. பின்னர் இப்பெயரில் ஒரு திரைப்படமே வெளிவந்தது. கிராமிய கதை கொண்ட படங்களில் தன் ஆளுமையை இளையராஜா வெளிக்கொணர்ந்த முதன்மையான படங்களில் இதுவும் ஒன்று. அன்னக்கிளி படத்திற்கு பிறகு முழுவதும் கிராமிய இசையில் அமைந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு மஞ்சக்குளிச்சு போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலமாயின. பல காலமாக திரைப்படங்களில் பாடி வந்த எஸ் ஜானகி சிறந்த பாடகிக்கான தேசிய விருதினை பெற்றது இத்திரைப்படத்தில் அவர் பாடிய சிந்தூர பூவே என்னும் பாடலின் மூலம்தான். மலேசிய வாசுதேவன் ஒரு முன்னணி பாடகராக பரிணாமம் பெற்றது இத்திரைப்பட பாடல்கள்.